గోపికా జనా ప్రమద సంకులాః కృష్ణ పంకజే క్షణ అమృత ధారయా కృష్ణ సంప్లుతాయివ స్థిమితతాం కృష్ణ దదుస్త్వత్ పురోగతాః. கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தே நினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி దూరాద్విలోకయతి వరణకేలఘామీ ధారాకటక్షపరిదేన విలోచనేన ఆరాతు పైతి హృదయంగమ వేణునాద వేణీదుకేన దశన వరణేన దేవక. నారాయణీయత్తునుడే ఉయర్ంద గోవర్ధనోద్ధారణం இந்த 63வது தசகத்தில் கண்ணன் அத்தனை பசுமாடுகளையும் கோபஸ்திரீகளையெல்லாம் அந்த மலையையே ஒரு ஞான புல்ல புடுங்கிறது மாதிரி அப்படி ஒரு தூக்கி தன்னுடைய ஒரு விரலால கோவர்தனோத்தாரணம் பண்ணி அத்தனை பேரையும் அதற்கு கீழே அடைக்கலமாக கொடுத்தான். வெளியில மழை நிக்கல. இந்திரன் தன்னுடைய கர்வத்தினால காத்தையும் புயலையும் மழையும் வாரி வர்ஷிச்சுட்டு இருக்கான். ஆனா கண்ணனுடைய குடைக்கு கீழே இவர்கள் அடங்கினதுனால ஒத்தருக்கும் எந்த விதமான ஒரு சிரமமும் தெரியலேன்ற ஒரு பரிணாமத்துல பட்டத்ரீ 63வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை குருவாயூர் க்ஷேத்திரத்துல கம்பீரமாக துவங்குகிறார். குருவாயூரப்பா ததனு கிரிவரஸ்ய புரோத்ரத தஸ்யாஸ்ய தாவத் சிகதில அமிருது தூரத்தோ வாரிதாபே பரிகர பரிமிஷ்ரன் தேனு கோபன் அதஸ்தாத் உபனிதத் அததத்தா கஸ்தபத்மேன சைலமோ. கண்ணன் எப்படி கோவர்தன மலையை அழகா தூக்கி பிடிச்சான்ற ஒரு வர்ணனையே ரொம்ப அழகா பட்டத்ரீ இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். குருவாயிருப்பா ரொம்ப லாவகமாக நீ அதை தூக்கி கோவர்தனோத்தாரணம் பண்ணிட்ட. மணற்பாங்கான இடம் வெள்ளப்பெருக்கு வராத இடமாக கீழே இருக்கக்கூடிய இடத்தை நீ ஆச்சரியமாக உருவாக்கின்ற. அப்போ அனைத்து வீட்டு சாமான்களையும் எடுத்துண்டு வண்டிகளையும் ஓட்டிண்டு பசுமாடுகளோடும் கீழே வந்து பரிகர பரிமிஷ்ரன் தேனு கோபாலதஸ்தாத் கீழே வந்து நீ நிற்க சொன்ன. எல்லாரும் உன்னுடைய குடைக்கு கீழே எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாமல் கம்பீரமாக வந்து தங்கிட்டா. நீ காத்துட்டு இருந்த அழகு இருக்க ஒரு மழை பெய்யற காலத்துல ஒருவன் ஒரு பெரிய கொடையை விரிச்சு அந்த கொடையை தூக்கி பிடிச்சான்னா எப்படி இருக்குமோ அப்படித்தானே ஆழ்வாரும் கோவர்தனமெனும் கொற்ற கொடையே தானே பலவிதமான பாசுரங்கள் எழுதுறார். பட்டத்திரியும் அதைத்தான் சொல்றார். ஒரு கொடையை தூக்கி பிடிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கே தவிர எந்த விதமான மலையையும் தூக்கிறா மாதிரி தெரியலையே என்றார். நாம் அடிக்கடி சொல்றது உண்டு, பட்டத்திரியோட அனுபவங்கள் எல்லாம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனான யாதவாபதயத்தோட ஒத்து போகும்னு. இதே பரிணாமத்தில் சுவாமி தேசிகன் முன்னாடியே சொல்லியிருக்கார். ஆபுக்ன ரத்னங்குளி பஞ்சரம் தத்து ரத்னோர்மிகா ரஸ்மி சலா கமல் தகாம் நமோத கக்ஷௌம விரதம் வியபாசீ சத்ர பிரகண்டம் ஹரிபா குதண்டே. என்ன அழகான ஸ்லோகம். கொடைன்னு பட்டத்ரி சொல்கிறாரோனும் அந்த கொடைன்னா என்ன இருக்கணும், மேலே ஒரு கூடு அந்த ஒரு கொம்பு இருக்கணும். அந்த கூட தாங்கிறதுக்கு கொடைக்கு கீழே கம்பிகள்லாம் எல்லா பக்கமும் அப்படி போகும். அந்த பெரிய கம்பு ஒன்று அந்த கொடையை தாங்கணும், அதுக்கு காம்புன்னு பேர்.
அப்ப இந்த கண்ணன் குடையாக தாங்கக்கூடிய கோவர்தன மலை எப்படி கொடையாச்சுன்னா, கண்ணனான குருவாயூரப்பனுடைய நீளமான கைகள் இருக்க அதுதான் அந்த கொடைக்கு காம்பா இருந்துதான். இவன் ஒரு சுண்டு விரலால அந்த மலையை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய நான்கு விரல்களும் அப்படியே விரிஞ்சிருக்கு. அது எப்படி இருக்கு? அந்த கொடைக்கு உள்ள போட்டிருக்கக்கூடிய கம்பி மாதிரி இருக்கு. அந்த பத்திரம் கம்பி இல்லை, அந்த ஒவ்வொரு விரல்லையும் அவன் போட்டுருக்கக்கூடிய ரத்தன வைர வைடூரிய மோதிரங்களுடைய ஒளி இருக்க அது கூட கம்பிகள் மாதிரி அந்த கொடையை அப்படி பிடிச்சுட்டு இருக்கு. ஆக காம்பு கையா எடுத்து கண்ணனுடைய அழகான சிவந்த விரல்கள் கூடாக மாறிடுத்து, மோதிரங்கள்லாம் ஒளி கம்பிகளாக மாறிடுத்து. இந்த சூழ்நிலையில வெளியில நீர் அருவி போல இந்திரன் மழையை கொட்டின்னு இருக்கானா. அப்ப அந்த கோவர்தனமே வெள்ள வெளையெல்லாம் ஆயிடுத்து. கோவர்தன வெள்ளவளையல் ஆயிடுத்துன்றதுக்கு இந்த உதாரணம் கொடை வெள்ளவளையல் ஆயிடுத்து. அப்ப அந்த கண்ணன் ஒரு வெண்கொற்ற கொடையை பிடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகோட க்ஷத்ர பிரகண்டம் ஹரிபாங்குதண்டே அப்படின்னார் தேசிகன். அதைத்தான் இங்க அழகா சொன்னார். உபநீத தத்தாம் அஸ்தபத்மேன சைலம் கையில தாங்கின்னு இருக்கிற மலை ஒரு கொடையாக இருக்கு குருவாயூரப்பன்னார். அதே பரிணாமத்தில் இவா ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய அழக பெரியாழ்வார் ஒரு பாசுரமாகவே எழுதிட்டாராம். கண்ணன் கொடையை பிடிச்சிருந்தான். செப்பாடுடைய திருமாவளவல் தல் செந்தாமரை கை விரல் ஐந்தினையும் கப்பாக மடுத்து மணிநெடுந்தோல் காம்பாக கொடுத்து மணிநெடுந்தோல் காம்பாக கொடுத்து கவிழ்த்த மலை எப்பாடும் பரந்திழி தெள்ளறிவு இளங்கு மணி முத்து வடம் பிறழ குப்பாயம் என நின்று காட்சி தரும் கோவர்தனமெனும் கொற்றக்குடையே. பட்டத்திரியும் தேசிகனும் சொன்னது சமஸ்கிருதம், பெரியாழ்வார் சொன்னது தமிழ். மொழிவினா வேற இருக்கலாம், ஆனா உள்ளர்த்தம் எப்படி ஒத்து போறது? ஆழ்வாரும் சொன்னார் அழகாக காம்ப கையா வச்சுண்டு அங்க ஒரு வெண்கொற்ற கொடைன்னு சொன்னார் தேசிகர். இவர் வெண் முத்துக்கள் எல்லாம் அந்த கொடையில தொங்கக்கூடிய அளவுக்கு குப்பாயமென நின்று காட்சி தரும் கோவர்தனமெனும் கொற்ற குடையே. அந்த அளவுக்கு அழகாக அவன் தாங்கி பிடிச்சுட்டு இருக்கான்ற நாலாவது ஸ்லோகத்தை பட்டத்திரி வர்ணிச்சு ஆச்சரியமாக தொடர்ந்திருக்கார். தொடரட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சுடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் செங்கல்பட்டிலிருந்து திருக்கழுக்குன்றம் செல்லக்கூடிய மார்க்கத்திலே சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய நெம்மேலி கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள், சார்த சம்ரக்ஷண நாராயண பெருமாள் என்ற திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்திற்காக நெம்மேலி பிராமணர் தெருவிலே இதோ கோயிலை நாம் அடைந்து விட்டோம். உள்ளுக்குள்ளே சிறிய தீபஸ்தம்பமானது நம்மை வரவேற்க, அந்த தீபஸ்தம்பத்திலே சிறிய சிறிய மணிகள் கட்டப்பட்டிருப்பதால் இது கொடிக்கம்பமோ என்று நாம் எண்ணக்கூடிய அளவிற்கு தீபஸ்தம்பத்தை நாம் வணங்குகின்றோம். அருகிலே ஒரு பலிபீடம். பக்தர்களே, இந்த தலமானது புண்டரீக நல்லூர் என்றும், பகவான் இங்கு பித்திருக்களுக்காக பிண்டம் வைத்ததால் பிண்டம் வைத்த நல்லூர் என்றும் இங்கு பலவிதமான திருநாமங்களிலே கொண்டாடப்படுகின்றது. மாலைய பட்சத்திலே இந்த திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனமானது காசி, கயா, பத்ரிநாத், ராமேஸ்வரம், தேவப்பிரயாகை முதலிய பித்தர்களுடைய அனுகிரகங்கள் பெற்ற தலத்திற்கு நாம் சென்ற பலனையே அளிக்கின்றதாம். அதனால்தான் இங்கு பல ஆலமரங்கள் சுற்றி நிறைந்திருக்க அக்ஷய வடம் என்பது கயாவிலே இருப்பது போல இங்கும் தலவிருஷமாக அமைந்திருக்கின்றது. நாம் செய்த பாக்கியம் மாலைய பட்சத்திலேயே வீட்டில் இருந்தவாறு இந்த திருக்கோயிலை தரிசிக்கக்கூடிய பலனை அடையக்கூடிய ஆனந்தத்தோடு இதோ பலிபீடத்தை நாம் கடக்கின்றோம். எதிரே ஒரு சிறிய முகப்பு, அந்த முகப்பிலே 5 சிறிய கலசங்களுக்கு கீழே விமானத்திற்குள் லக்ஷ்மி நாராயண பெருமாள் லக்ஷ்மியை மடியிலே அமர்த்தி கொண்டு ஆச்சரியமான தரிசனத்தை அளிக்கின்றார். பளபளப்பான ஒரு திருமேனி, நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு கடாட்சம், அவருடைய திருவடியிலே இருபுறமும் யானைகள் அலங்கரிக்க கஜலட்சுமியும் சிறிய உருவத்திலே கொலுவிட்டிருக்கக்கூடிய காட்சி. சுதை வடிவமாக இருந்தாலும் மடியிலேயும் மகாலட்சுமி, அவருடைய திருவடியிலேயும் மகாலட்சுமி என்று சுதை வடிவத்திலே அவரை வணங்குகின்றோம். பெரிய திருவடியான கருடன் நின்ற திருக்கோலத்திலே கைகளை குவித்து கொண்டு நம்மை வரவேற்க, அவருக்கு அருகிலேயே
தும்பிக்கை ஆழ்வார் விக்ன நாயகன் என்று நாம் கொண்டாடக்கூடிய தடைகளை களையக்கூடிய தும்பிக்கை ஆழ்வார் ஸ்வர்ண கவசத்தை சார்த்தி கொண்டு கம்பீரமாக நமக்கு காட்சி அளிக்க விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே என்று அவரையும் வணங்கி அவருக்கு அருகிலே ஹனுமான் ராம பக்தனாக இதோ தரிசித்து கொண்டிருப்பது போல சிறிய திருவடியானவன் உயர்ந்த கவசங்களைத்தான் சார்த்தி கொண்டு கிரீடமானது பளபளக்க நமக்கு ராமபக்த ஆஞ்சநேயனாக தரிசனமளிக்க நாமும் கலியுக தேவனே ஹனுமந்தா காத்தருள் புரிவாய் ஹனுமந்தா என்று பிரார்த்தித்து கொண்டு அவருடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணீயத்தின் 63வது தசகத்தின் 4வது ஸ்லோகத்தை பட்டத்ரீ எவ்வாறு நிறைவு செய்கிறார் என்பதை கேட்க துவங்கிவிட்டோம். பரிகர பரிமிஷ்ரன் தேனு கோபனதஸ்தாத்து உபநிததததத்தா அஸ்தபத்மேன சைலம். குருவாயிரப்பா, ஒரு தாமர மாதிரி அவ்வளவு அழகாக அப்படி தூக்கி பிடிச்சாள். ஒரு பக்கம் நீங்கள் தூக்கி கோவர்தனகிரியை தாங்கிட்டு இருக்கிறத பார்த்தா ஒரு கொடையை பிடிச்சின்னு இருக்கா மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா தாமர தண்டை அப்படியே குளத்துலேருந்து பிடுங்கி தாமரப்பூவை மேலே தூக்கி தண்டை நீங்கள் கீழே பிடிச்சின்னு இருக்கா மாதிரி இருக்குது. எப்படி இருந்தாலும் உங்களுடைய திருக்கைகள் அது படும்போது பல வண்ணங்களில் பல உருவங்களில் நமக்கு பக்தி மயமாக அது பிரகாசிக்கிறது அப்படின்றதுல எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் நாங்கள் படுறதுக்கு பிரசக்தியே இல்லையே அப்படின்னு பட்டத்ரிக்கு அவ்வளவு கொண்டாட்டம். பட்டத்ரிக்கு மொத்தமாக அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய கோப சிறுவர்கள் சிறுமியர்கள் எல்லாரும் அவரவர்கள் வேலைகளை நந்தகோகுலத்தில் வீட்டில் இருந்தால் எப்படி பண்ணுவாளோ அப்படி பண்ண ஆரம்பித்தது தான் கண்ணன் இந்த அத்தியாயத்தில் காண்பித்த ஒரு பெரிய ஆச்சரியம். உபநீததததத்தாம் அஸ்தபத்மேன சைலமும் அஸ்தபத் அபயகஸ்தமாக பார்த்துருக்கோம். கோயிலில் நலம் தரும் நாராயணியத்தில் வரதகஸ்தமாக தரிசனம் பண்ணியிருக்கோம், கடிகஸ்தமாக தரிசனம் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கோவர்தனோத்தாரணம் தாமரை கை அப்படின்ற ஒரு உயர்ந்த தரிசனத்தை அளிக்கிறது என்ற ஒரு பரிணாமத்தில் 63வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை பட்டத்ரி பூர்த்தி பண்ணுறார். வழக்கம் போல் அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா மலையினை மேலே தூக்கி மாடுகள் கழுத்தாமோம் நிலை பெற நின்றதோடு கோவலர் குடியும் அங்கே அலை உரு நிலைமை நீங்கே அமைதியாய் நின்றதாலே இலை இனி துயரமின்றே கண்ணாயின் புடல் இருந்தா என்றோ அப்படின்னு பூர்த்தி பண்ண பட்டத்ரி அடுத்த பரிணாமமாக இந்த தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை துவங்க இருக்கார். நாமும் அந்த 5வது ஸ்லோகத்தை பக்தர்களே அடுத்த பகுதியானது மாலைய பட்சத்தின் பூர்த்தியான மாலைய அமாவாசையாக நமக்கு அமைவது மட்டுமல்லாமல் இந்த திருக்கோயிலிலே சார்ந்த சம்ரக்ஷண நாராயண பெருமாள் பக்தர்களுக்காக தானே பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்யக்கூடிய அமாவாசையினுடைய பெருமையோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயண.